ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरं परमङ्गनिडुमदिल्पुडैशूलयोक्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெண்பதிரோ குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்ணுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானு ஆழ்வார்களுடைய அருள் தமிழ் அனுபவங்களை அனுதினமும் அனுபவித்து வருகிறோம். இன்று ஒரு ஈரச்சொல் என்ற தலைப்பிலே இன்றைய ஈரச்சொல் பிள்ளைமை இன்பம். பிள்ளைமை இன்பம், பிள்ளை பிள்ளை என்பது இளமை பருவம். பிள்ளைமை இன்பம், குழந்தைகளாலே ஏற்படக்கூடிய இன்பம். இதை பெருமாள் திருமொழியிலே ஏழாம் திருமொழியிலே அற்புதமாக அனுபவிக்கிறார் குலசேகரர். கொல்லி காவலன், கூடல் நாயகன், கொடை குலசேகரன் என்று பேசுவார்கள். பிள்ளைமை இன்பம், பிள்ளைமை இன்பம். அந்த பிள்ளைமை இன்பம் என்பது ஆழ்வார்கள் என்று சொன்னால் ஆழ்வார்கள் நமக்கு கிடைத்த பாக்கியம் இணைந்தோறும் இணைந்தோறும் எண்ணுந்தோறும் எண்ணுந்தோறும் ஈடிலா இன்பம். ஆழ்வார்கள் குலசேகர ஆழ்வாருடைய அற்புதமான அனுபவம் என்னவென்றால், ஏழாம் திருமொழியிலே ஆலை ஆலை நீள் கரும்பு, ஆலை நீள் கரும்பு என்று அந்த பதிகம் தொடங்குகிறது. தேவகியை நினைக்கிறார், யசோதையை நினைக்கிறார். நிச்சயமாக தேவகி புலம்பி இருக்க மாட்டாள். ஆனால் தேவகி புலம்பியதாக எண்ணி குலசேகரர் பேசுகிறார். பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை, அறிவினால் ஆகுவது உண்டோ என்று வள்ளுவன் கேட்கிறார். யசனேஷு மனுஷியானாம் விஷம் பவதி துக்கிதரான ஒரு வார்த்தை தெளிவா சொல்லி கேட்டது. அடியனுக்கு தேர்ச்சி அதிகம் கிடையாது வடமொழியில. ராமன் தன்னுடைய கஷ்டங்களை தன் கஷ்டம் போல நினைப்பான். இங்கே தேவகி பெற்று இழந்தாள், பெற்றாள் உடனே இழக்கிறாள். அந்த பெற்றிழந்த துன்பத்தை எண்ணி தேவகி புலம்புவதாக குலசேகர ஆழ்வார் பேசுகிறார். அளவில் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவியேனதாவி நில்லாதே, அளவில் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவியேனது ஆவி நில்லாதே பிள்ளமை இன்பம். இந்த குழந்தைகள் இளமை பருவத்திலே கோவிந்தன் வந்தன்னை புறம்புல்குவான் என்று பெரியாழ்வார் பேசுவார். பெரியாழ்வாரைப் போல பிள்ளை பருவத்தை அனுபவிக்கவில்லை. தமிழுக்கே கிடைத்த பிள்ளை பருவ அற்புதமான நிகழ்ச்சிகள் பெரியாழ்வாருக்கு சொந்தம். அம்புலி பருவம், கால் பருவம், செங்கீரை பருவம். இங்கே குலசேகர ஆழ்வார் ஆலை நீல் கரும்பன்னவன் தாலோ அம்பு எத்தளன் கண்ணினன் தாலோ வேலை நீர் நிலத்தன்னவன் தாலோ வேழப்போதகமன்னவன் தாலோ ஏலவார் குழலில் மகன் காலோ என்றென்று உன்னை என் வாயிடை நிறைய காலொலித்திலும் திருவினையில் காயரில் கடையாயின காயை கடைப்பட்டேன் சொல்லிக் கொள்கிறார். கடைப்பட்டேன் வெறிதே முளை சுமந்து குலசேகரர் தேவகியாக மாறி கண்ணா உனக்கு தாலாட்டு பாடவில்லையே என்கிறார். அது மட்டும் சொல்லல, அந்த பிள்ளைமை இன்பம் என்பது என்ன என்பதை அற்புதமாக பேசுகிறார். நேரம் கருதி நான்
சுருக்கமாக சொல்லுகிறேன், கிடக்கை கண்டிட பெற்றிலன் அந்தோ, அந்த கையையும் காலையும் முடக்கி கொண்டு அடக்கியார செஞ்சு செஞ்சிரு வீரர் அனைத்தும் அங்கையோடு அணைந்த தானையில் கிடந்த கிடக்கை கண்டிட பெற்றிலன் அந்தோ. அது மட்டுமா, கண்ணனை பார்த்து குழந்தை கண்ணனை பார்த்து தாய் கேட்கிறாள், எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே உண்டை யாவன் என்று உரைப்ப. உங்க அப்பா யாருன்னு கேட்ட உடனே குழந்தை என்ன பண்றதா, நின் செங்கே விதலினும் கடை கண்ணினும் காட்ட. என்ன அழகு, கையாலையும் காட்டுறதா விரல, கண்ணாலையும் காட்டுறதா, கடை கண்ணினும் காட்ட. நந்தன் பெற்றனும் நல்வினை இல்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனி. தனக்கு மட்டும் இல்ல, தன்னுடைய கணவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறேன் என்று சொல்கிறேன். அது மட்டுமில்ல, இளம இன்பத்தை இந்திரன் கண்களால் பருகுவேற்கு இவள் தாயன நினைந்த அளவில் பிள்ளம இன்பத்தை இழந்த பாவியே. எல்லாம் தெய்வனங்க யசோதையை பெற்றாளே என்கிறார். குலதேவிக்கு பெரிய பாக்கியம். தேவி புலம்பரையும் சொல்லுகிறாள், தயவதன் புலம்பரை சொல்லுகிறார். ஆனால் யசோதையினுடைய பெருமையை சொல்லுகிறார். கோசலையாக மாறி தாளாட்டு பாடுகிறார். அது மட்டுமல்ல, இங்க அற்புதம் ஒன்று இருக்கிறது. என்ன அற்புதம் என்றால், இந்த பாடலை கவனியுங்கள். பஞ்சமே வீய நெஞ்சுடை பேச்சு வறண்டு நார்நாரம் பெடகரி துக்க நஞ்சமா தரு சுருமுலை அந்தோ சுவைத்து நீ அருள் செய்து வளர்ந்தாய் கஞ்சன்னாள் கவர் கருமுகிழந்தாய் கடைப்பட்டேன் வெறிதே மூளை சுமந்து தஞ்சமே ஒன்றிலே நுந்திருந்தேன் தத்ததே நல்ல தாயை பெற்றாயே வஞ்சமே விய நெஞ்சுடை பேச்சு. அருமையான பாசுரம் குலசேகரன். ஒரு பெரிய அரசன் இறங்கி 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 வந்து மனதாலே ஆழ்வாராகி நம்மையும் ஆழ்வாராக்குகிறார். மூன்று தாய்களை இங்கே பேசுகிறார். இந்த பாசுரத்திலே மூன்று தாயர்கள், அதில் யசோதையை நல்ல தாயை பெற்றாயே என்கிறார். ஒரு தாயார், அந்த தாய்க்கு நான்கு வரிகள். வஞ்சமேவிய நெஞ்சுடை பேச்சு வறண்டு நார் நரம்பு எழ கரி துக்க நஞ்சமார் கரு சுழிமுளை எந்தோ. கூற்றுத்தாய், ஈற்றுத்தாய், மாற்றுத்தாய் என்று பேசுவான் கம்பன் ராமாயணத்தில். இங்கே கண்ணனுக்கும் அப்படித்தான். பெற்ற தாய் தேவகி, வளர்த்த தாய் யசோதை, நடுவிலே ஒரு தாய் வருகிறாளே கூற்றுத்தாய். கொள்வதற்காகவே வருகிறாள். பால் கொடுத்து குழந்தையை வளர்ப்பார்கள் குழந்தைகள், பால் கொடுத்து குழந்தைகளை வளர்ப்பார்கள் தாய்மார்கள். ஆனால் இங்கே கொள்வதற்காகவே வஞ்சமேவிய நெஞ்சுடை பேச்சு, அவள் தாய் அல்ல பேய், வறண்டு நார் நரம்பு எழ கரிந்துக்க நெஞ்சமார் கருசுமுலையுந்தோ. தேவிக்கு என்ன கவலை, என்ன வருத்தம், ஒரு பேய்பெண்ணிடத்திலே எம்பெருமான் மடியிலே படுத்துக்கொண்டு அந்த பேயின் ஸ்தனங்களை கையால் வருடி உறிஞ்சி சப்பு கொட்டி கொண்டு அந்த விஷப்பாலையும் எம்பெருமான் ரசிக்கிறான். வேண்டுதல் வேண்டாமையிலா நல்லதா இறைவன், அவனுக்கு என்ன நல்குணமும் செல்வமும் நரகமும் சொர்க்கமும் வில்பகையும் நட்பும் விதமும் அமுதமும் எல்லாம் அவனுக்கு ஒன்று. அப்படிப்பட்ட கண்ணபரமாத்மா பேய் தாய், அந்த பேய் தாய் மடியிலே படுத்துக்கொண்டு அமுது செய்கிறான். அங்கே யசோதையனுடைய பாலை அமுது செய்கிறான். ஆனால் தேவகி நினைக்கிறாள், நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே நினைக்கிறார். கஞ்சாள் கடைப்பட்டேன் வெறிதே முளை சுமந்து கடைப்பட்டேன்
வெறிதே முலை சுமந்து தஞ்சமேலொன்றிலேந்திருந்தேன். தக்கதே நல்ல தாயை பெற்றாயே, கடைப்பட்டேன் கடைப்பட்டேன். கண்ணா, நீ வந்து பிறந்தாய். பிறந்தவுடன் அற்புதமாக சமத்புதம் சமத்புதம் என்று சொல்லி, ஏதோ ஒரு அற்புதம் என்று சொல்லி அஞ்சு ஆயுதங்களையும் காட்டினாய். பிறந்த நீ பேசினாய். பிறந்த நீ எங்களுக்கு அற்புதமான சேவை தந்தாய், காட்சி தந்தாய், பேருரு காட்சி தந்தாய், விஸ்வரூப சேவை தந்தாய். அந்த மகிழ்ச்சியிலே நான் தாயாக உணர முடியவில்லை. நீ தாயாகிவிட்டாய், நான் சேயாகிவிட்டேன். அங்கே உன்னை குழந்தையாக எண்ணவே முடியவில்லை. உடனே நீ மறைந்து விட்டாய், கோகுலத்துக்கு சென்று விட்டாய். எனவே நான் கடைப்பட்டேன். அது மட்டுமா? நீ நடப்பாய், அப்பாவை போல் நடப்ப. உன் தன் தாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு கண்ணா உருகிறாள் பாவுண்ட. விரலை செஞ்சிவாயிடை சேர்த்து வெகிழியா நின்றுரைக்கும் ஊரையும். நீ திரிபஞ்சின்னு சொல்லுவார்கள், ராமனையும் கண்ணனையும் நிற்கும் பொழுது மூன்று வளைவு இருக்குமா உடம்புல? அப்படி எம்பெருமான் லலிதா கிருதேனமான்னு சொல்லுவார்கள் கிருஷ்ண அஷ்டோத்திரத்தில். அப்படி கொடிமாறு நின்று கொண்டு விரலை செஞ்சிரு வாயிடை சேர்த்து வெகிழியா நின்றுரைக்கும் ஊரையும், கட்டை விரலை வாயிலே போட்டுக்கொண்டு கண்ணன் நின்று கொண்டு வாயிலே கட்டை விரல் போட்டுக்கொண்டால் அது ஒரு அழகு. பட்டசிய பத்திரசிய புட்டேசயானம்னு ஆளிலை மேல் பாலகனாய் படுத்துக்கொண்டு அது ஒரு அழகு. அந்த எம்பெருமான் கண்ணா உன்னை கட்டிலும் தொட்டிலும் கால் மேலும் மார் மேலும் என்று சொல்லி உன்னை அணைத்த பெற்றிலனே, அது மட்டுமா? கண்ணா குழகனே, என் தன் கோமல பிள்ளாய் கோவிந்தா, நீ என்ன செய்வாய்? உன்னுடைய அம்மா மடியிலே படுத்துக்கொண்டு பால் குடிக்கும் பொழுது ஒரு கையாலே ஒரு பக்கத்து கையாலே நீ வருடிக் கொண்டிருப்பாய், இன்னொரு பக்கத்திலே பால் பருகுவாய். அப்படி அந்த தாய்க்கு நீ பாலை பருகும் பொழுது அந்த அமுதமன்ன சீத கடல் அமுதமன்ன அந்த பிராட்டி அமுதத்தை தருகிறாள். இவன் அமுதன், அந்த அமுதனுக்கு அமுதம் ஊட்டுகிறாள். அப்படி அமுதம் ஊட்டும் போது இன்னொரு கையினாலே இன்னொரு பகுதியை இவன் தன் விரலாலே வருடுகிறானாம். ஒழுகு பேரறிவில் இளம் சிறு தளிரு போல் ஒரு கையால் ஒரு முளை முகல் நெருட மழலை மென் கையில் இடையிடையருள வாயிலே முளையிருக்கையன் முகத்தே எயில் கொள்ளின் திரு கண்ணினை நோக்கம் தன்னையும் இழந்தேன் இழந்தேன். குழந்தைகள் பால் சாப்பிடும் போது அருமையான காட்சி அது. அம்மாவின் முகத்தை கண்ணாலே பார்க்குமா? அது மட்டுமா? வெண்ணையை சாப்பிடுவானாம். முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டும் முகிழம் சிறுத்தாமரை கையோ எயில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும் வெண்தயில் தொண்ட செவ்வாயும் அழுகையும் அங்கி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பது தொழுகையும் இவை கண்ட யசோதை சொல்ல இன்பத்தின் இறுதி கண்டே சொல்ல இன்பத்தின் இறுதி கண்டு இவள் துன்பத்தின் இறுதி காணுகிறாள் தேவகி, யசோதை இன்பத்தின் இறுதி காணுகிறாள். அந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? ஆனந்தம். ஆனந்தத்துக்கு துன்பம் கிடையாது, இன்பத்துக்கு துன்பம் உண்டு. இன்பம் 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 போய் துன்பம் துன்பம். ஆனால் ஆனந்தத்திற்கு துன்பம் கிடையாது. சொல்ல இன்பத்தின் முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டும் முகிலம் திருத்தாமரை கையோ எயில் கொள் தாம்பு. எம்பெருமான் கண்ண பரமாத்மா அஞ்சலின் யாசமானகார் வேதாந்தேசி கையை கூப்பிக்கொண்டு தலையை சாய்த்துக் கொண்டு ஓங்கிய கை யசோதை கையிலே தாம்பு இருக்கிறது. எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு
எகு நீல யோ உயரத்திலே கை ஓங்குகிறாள். இவன் கே அடியே தாசோஸ்மி என்கிறார். வெண்தகிர் கொண்ட செவ்வாயும் செம்மையாகிய பவளம் போன்ற வாயிலே அங்கங்கே அங்கங்கே தயிர் புள்ளிகள் இருக்கின்றன. வெண்தகிர் கொண்ட செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் நோக்கும் மணிகள் செஞ்சிருவாழிப்பதும் அந்த கோமல வாய் வளைந்து கையை வணக்கி கண்ணிலே நீர்த்துளிகள் தொழுகையும் கண்டைய சோதை எம்பெருமான் அழகாக சொன்னார். அவர் கும்பீடு கொண்டிருப்பான் கும்பிட்டு கொண்டிருப்பான் ஒரு அற்புதமான வார்த்தை. வைகுண்டத்திலே நித்திய சூரிகள் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து இருந்து ஏத்துவர் பல்லாண்டே என்று அத்தனை பேரும் வணங்குவார்களாம் பகவானை. கும்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் வைகுண்டத்திலே. இங்கே அந்த எம்பெருமான் கோகுலத்திலே யசோதை இல்லத்திலே அவர் கையை ஓம்புகிறாள். நீராமிது செய்தி என்றோர் இருந்தால் ஆறாத வெகுளிகளாய் அந்த கோபத்தோடு கையிலை கட்டுவதற்கு வருகிறாள். அப்ப தலையை வணங்கி கண்ணை சாய்த்து கையை கூப்பி கண்ணிலே நீரோடு வணங்குகிறான். தொழுகையும் இவை கண்ட யசோதை. அது மட்டுமா, அந்த யசோதைக்கு எம்பெருமான் உண்கிறானே அந்த உண்ட மிச்சில் கிடைத்ததாம். ஆனால் எனக்கு கிடைக்கல என்ற வண்ண செஞ்சிரு கை வீரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சல் உண்ண பெற்றிலேன் ஓ குருவினையே என்னை என் செய்ய பெற்றது எம்மே. அதனாலே இணைந்து நினைந்து அழுகிறாள் பாவம். குன்றினால் கூடை கவித்ததும் கண்ணா நீ அழகாக குன்றெடுத்து கோகுலத்தில் கண்ண பரமாத்மா குடும்பங்களை தடுத்து நின்றாய். அதை நான் பார்க்கிறையே. குன்றினால் கூடை கவித்ததும் கோலக்குறவை கொத்ததும் ராசலீலை செய்தாய் அல்லவா. கூடமாட்டும் குடக்கூத்தாடினாய். கன்றினால் விடலெறிந்ததும் கன்று குயிலா எரிந்தாய் கடல் போட்டி காலால் காளியம் தலை மிதித்ததும் காளிங்க நர்தனமாடினாயப்பா. வென்றி சேர்ப்பிள்ளை நல் விளையாட்டம் அனைத்திலும் மங்கெண்ணும் உள்குளிர அங்கு என் உள்ளம் உள்குளிர ஒன்றும் கண்டிடப் பெற்றேன் அடியேன் காணுவாரின் அருளே. அற்புதமாக தேவிக்கு திராட்டி நான் எதையும் பார்க்கவில்லையே பார்க்கவில்லையே பார்க்கவில்லையே. பாகவதத்திலே கண்ண பரமாத்மா மீண்டும் மதுரைக்கு வந்த பொழுது தேவிக்கு சில மணி நேரங்களில் அத்தனை காட்சியும் காட்டினார் என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் உதயநாராயணர் அற்புதமாக பேசி முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்? மல்லை மாநகர்கிளையவன் தன்னை வான் செலுத்தி வந்து இங்கனை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் கொல்லி காவலம் மாலடி முடிமேல் கோலமாங் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலைகள் வல்லார் நண்ணுவாருள்ளை நாரண உலகே. அற்புதமான விஷயத்தை சொல்லுவோம். எல்லாம் தெய்வனங்க யசோதை பெற்றாலே சொன்னார் மண்ணே. ஆனா இங்க என்ன பண்ற, தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் தேவகியும் தெய்வமாக்குகிறார். இதுதான் அற்புதம். பெற்று ஆனந்தப்பட்டவள் யசோதை, இழந்து ஆனந்தப்பட்டவள் தேவகி என்று. பெற்றாலும் இன்பந்தான் இழந்தாலும் இன்பந்தான். ஏனென்றால் ஊராண்டு பழகினும் மூர்க்கோர் கேண்மை நீர்க்குள் பாசிபோல் மேற்கொள்ளாதே ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை இருநிலம் பிளக்க வேல்விக்கும் என ஒரு வார்த்தை அவ்வையார் வார்த்தை. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்றான் வள்ளுவன். நூறாண்டு பழக வேண்டாம், ஒரு நிமிஷம் சகத் சேவையா நித்திய சேவா பலத்துன்னு கேட்பார். ஒரு சில மணி துளிகள் கண்ணனோடு தேவகி வசுதேவர் இருந்தார்கள் சிறையிலே. அந்த அனுபவம் ஆயிரம் வருஷத்துக்கு தாங்கும். என்ன அற்புதமான அனுபவம். விஸ்வரூப சேவை. எம்பெருமான் பிறந்த உடனே விஸ்வரூபை சேவை காட்டுகிறார்.
திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திரளும் மறுக்க நனிநிறமும் கண்டேன், சிறுக்கிழரும் பொன்னாடி கண்டேன், புரிசந்தம் கை கண்டேன்னு ஆழ்வார் அனுபவத்தை தேவைக்கு பெறுகிறார் என்றால் அவரும் தெய்வனங்கைதான், யசோதையும் தெய்வனங்கைதான். எம்பெருமான் தெய்வம், தெய்வம் மனிதனாக வந்து மனிதனை புனிதனாக்கி மையத்தூள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தூள் வைக்கப்படும் என்று அற்புதமான பாசுரங்கள். எனவே இந்த பிள்ளைமை இன்பம் என்பது கண்ண பரமாத்மா இந்த உலகத்துக்கு வந்து அற்புதமான காட்சிகளை காட்டி நம்மையெல்லாம் உயிர் கொண்டார். ஆகையினாலே கண்ணனுடைய திருவடியை வணங்கி உயிர் பெறுவோம் என்று சொல்லி காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காமழிந்திடுமே ஊமகளாலம் புரிந்திடு நன்றை உண்மையினாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய் நம் புள்ளிட தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமார் தேட வாழ்த்தொலி சூகுடாரண்யமே மங்களசாதனவரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷ்யபோகைராச்சாரி கத்துராயாக்கு மங்களம் வக்ஷ்மி வல்லபங்கல் வல்லபாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.